தேக்க குணம் எந்த அளவுக்கு மிக மிக முக்கியமானது அப்படினா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 48வது அத்தியாயம் 29வது வசனத்துல தொழுகையை பற்றி சொல்றான் தொழுகைங்கறத விட தொழுகையாளிகளை பத்தி சொல்றான் அது யாரு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருந்த அந்த தோழர்களாகி அந்த தொழுகையாளிகளை பற்றி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இந்த முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர் وَالَّذِينَ مَعَهُ أَشِدَّاءُ عَلَى الْكُفَّارِ وَالَّذِينَ مَعَهُ أَشِدَّاءُ عَلَى الْكُفَّارِ அவரோடு இருக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கையாளர்கள் இறை மறுப்பாளர்களிடத்திலே கண்டிப்புடன் நடந்து கொள்வார்கள் رُحَمَاءُ بَيْنَهُمْ அவர்களுக்கிடையில் தங்களுக்கிடையில் தங்களுடைய சமுதாய மக்களுக்கிடையில் இரக்க குணத்தோடு நடந்து கொள்வார்கள் சரியா இது சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரிஃபிரேஷன் இந்த வசனத்தை தப்பும் தவறுமாக சில பேர் வளக்குவாங்க அப்ப அப்படினா இறை மறுப்பாளர்கிட்ட நம்ம கடுமையா தான் நடந்துக்கணுமா கடும் போக்கோட தான் நடந்துக்கணுமா அப்படினா அதுல நீண்ட நிறைய விளக்கங்கள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கிறது அது ஒரு தனி தலைப்பாக போட்டு பேசும்போது நீங்க அதல உள்ள உள் விவகாரங்களை புரிந்து கொள்வீர்கள் இறை மறுப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் எல்லாம் ஒரே ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது இல்ல இறை மறுப்பாளர்களில் பல கேட்டகரிகள் இருக்கிறது அதாவது இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் கருவறுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இறை மறுப்பாளர்கள் இறை மறுப்பிற்கு தலைமை தாங்கக்கூடிய அய்யுமத்துல் குஃபர் என்று அழைக்கப்படுபவர்கள் நம்மோடு ஒப்பந்தம் போட்டு வாழக்கூடியவர்கள் நம்மோடு சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நேசக்கரம் நீட்டி நம்மோடு இந்த உலக வாழ்வில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி பலவிதமான இணைவிப்பாளர்கள் இருக்கிறார்கள் இறை மறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் அதனால இதே அதையும் போட்டு நம்ம குழப்பிக்க கூடாது பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானத்துல சொல்லுகிறோம் ஆனால் அவர்கள் தங்களுக்கு இடையில் எப்படி இருப்பாங்க ருஹமா ரஹமத்தோடு இரக்க குணத்தோடு இருப்பார்கள் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு தராகும் ருக்கன் சுஜ்ஜதன் எபுதகுன ஃபதலம் மின் அல்லாஹி வர்துவானா அல்லாஹ்விடம் இருந்து அருளையும் பொருத்தத்தையும் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அவர்களை நீங்கள் ருக்கு செய்தவர்களாகவும் சுஜூது செய்தவர்களாகவும் பார்ப்பீர்கள் அப்போ ருக்கு செய்தவர்கள் சுஜூது செய்தவர்கள் என்று அந்த தொழுகையாளிகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது எதை முதல்ல சொல்றான் தங்களுக்கிடையில் நேசத்தோடு நடந்து கொள்வார்கள் அவர்களை நீங்கள் தொழுகையாளிகளாக பார்ப்பீர்கள் அப்போ உண்மையான தொழுகையாளி யாரு தன்னுடைய சகோதர சமுதாயத்தோடு தன்னுடைய சக சமுதாயத்தோடு தன்னுடைய சகோதரர்களோடு உளமாற யார் பழகுகிறானோ அவன்தான் உண்மையான தொழுகையாளி என்கிற கருத்தை அல்லாஹ் சொல்கிறான் சீமாஹும் ஃபி வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத் நபி அவர்களுடைய நெற்றிகளில் சஜிதா செய்த அடையாளங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்போ சஜிதா செய்த அடையாளம் தொழுகைக்கான அந்த அடையாளம் என்பது அல்லாஹ் எதோடு சேர்த்து சொல்கிறான் அவர்கள் இரக்க குணத்தோடு நடந்து கொள்வார்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறான் அப்ப இரக்க குணம் இல்லாத ஒருவன் சும்மா விழுந்து எழுந்து தொழுவதனால் இறைவனிடத்தில் எந்த பயனும் இல்லை என்பதையும் உலமாக்கள் இதற்குரிய விளக்க உரையாக சொல்லி காட்டுகிறார்கள் சும்மா பள்ளிவாசல்ல போய் அல்லாஹும் சொல்லி அப்படி இப்படின்னு விழுந்து எழுந்து தொழுகிறான் முதலாளியாக இருக்கிறான் தன்னுடைய தொழிலாளிகளுக்கு அநியாயம் செய்கிறான் பணக்காரனாக இருக்கிறான் ஏழைகளை கண்டுகொள்ளாமல் இருக்கிறான் ஒரு மகனாக இருக்கிறான் பெற்றோர்களுக்கு நோவினை புரிகிறான் ஒரு கணவனாக இருக்கிறான் மனைவியை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான் ஒரு தகப்பனாக இருக்கிறான் பிள்ளைகளின் நலனில் அக்கறை இல்லாமல் இருக்கிறான் சமுதாயத்தை பற்றிய கவலை இல்லாமல் இருக்கிறான் சமுதாயத்தில் இருக்கிற ஏழைகள் வறியவர்கள் வக்கற்றவர்கள் வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் வாய்ப்பை இழந்தவர்கள் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்கி தவிப்பவர்கள் அவர்களையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறான் அப்படின்னா அவன் தொழுகை என்ன பெரிய தொழுகை ஒருத்தனுடைய தொழுகை உண்மையாலுமே எப்போ சரியான தொழுகை என்றால் ருஹமாவு பைனஹும் ரஹமத் என்கிற குணம் அவர்களிடத்தில் இருக்கும் நபியை நீங்கள் அவர்களை தொழுகையாளிகளாக பார்ப்பீர்கள் அதனால இஸ்லாம் வந்து நம்ம ரொம்ப இன்டெப்தா சிந்திக்கணும் சும்மா தொழுதுகிட்டு ஓதிக்கிட்டு மக்களை கண்டுக்காம இருந்தா அதுவும் ஒரு முழுமையான இஸ்லாம் இல்லை அல்லது மக்களை ஒருத்த கண்டுகிட்டே இருக்கிறான் தொழுவாம ஓதாம மார்க்கம்படி வாழாம இருக்கிறான் அதுவும் சரியில்லை ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி அல்லாஹ் சொல்ற வழியில வாழ்றதுதான் உண்மையான இஸ்லாம்ங்கிறது என்ன செய்யணும் புரிஞ்சு